யூஷுவலா எல்லாருக்கூடயும் அழகா நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கூடயும் கை கொடுத்துக்கிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்து நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என் பேர் லட்சுமி பிரியா. எனக்கு ரெண்டு பசங்க, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு. கொரோனால ஆட்டோதான் ஓட்டுறதுன்னா அதனாலதான் அப்பா ஃபீஸ் கட்டுறது இல்ல. கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி மனு கொடுக்கறாங்க படிக்கிற பசங்களுக்கு. சரி நம்மளும் கொடுக்கலாம் சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்துட்டு அவங்க எனக்கு 2-3 டேஸ்க்குள்ளேயே கூப்பிட்டு எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி செக் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நாங்க போனோம். போயிட்டு அவர் கூப்பிட்டு அவர் கையில எங்களுக்கு கொடுத்தாரு. செக் வாங்கிட்டு வந்துட்டோம். என் பேர் வந்து எஸ் பத்மாவதி. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்பா வந்து கூலி வேலை செய்கிறாங்க, அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க. எங்களால் ஃபோன் வாங்கவே முடியல. அசைன்மெண்ட்லாம் என்னால் எழுதவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் உதயனக்கிட்ட மனு எழுதி போட்டிருந்தேன். மனு கொடுத்தோன்னே சரி சரி நான் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அண்ணா. அதுக்கப்புறமேட்டு நான் ஃபோன் பண்ணாங்க. போனோடனே எங்கள் நேம் சொன்னாங்க பத்மாவதின்னு சொல்லிட்டு. நான் வந்து மேடையில் போய் உதயனக்கிட்ட வந்து டேப் வாங்கினேன். அப்போ வந்து உதயன சொன்னாங்க நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும். நான் உதயனக்கிட்ட வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு டேப் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் உதயனா. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.